உனக்கு என் மகனுக்கு தாண்டி கல்யாணம், அதை யாராலையும் மாத்தவே முடியாது. இது பாரு, நான் தோட்டத்துல போய் பச்சளை பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன், சின்னைய வந்தா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காம சாப்பாடு போடு. என்னடி என்னாச்சு? அந்த சித்தமா மகன் அவசாரிக்குள்ள என் பையன் கண்ண மண்ணெண்ணி போட்டுட்டாமா. நானும் தண்ணில கழுவி பார்த்தேன், தாய்ப்பால் ஊத்தி பார்த்தேன், போன பாடுல என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நல்ல வேலை தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்தியா? வேறியா பயல புடிய நல்லாதான் வெங்கி இருக்கு. பாத்தியாடா எவ்வளவு பெரிய தூசி என்ன, அதான் புள்ள இப்படி துடிச்சிருக்கு. சரி சரி எல்லாம் சரியா போச்சு, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுத்தமான வழக்கண்ணில ரெண்டு சுட்டு கண்ணில விட்டு தூங்க போய் கூட்டி போ. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டு, வீட்டை பாத்துக்க. கண்ணுல தூசி விழுந்தா அதை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு வைத்தியம் இருக்கா? கண்ணுல இருக்கிற தூசிய நான் காலே எடுத்துருமே. ஐயோ எரியுது மாமா. அத்த வேற இந்த நேரத்துல வீட்டுல இல்லாம இருக்காங்களே, தாய்ப்பால் வாங்கிட்டு வந்து ஊத்துறான்னு பார்த்தா இந்த சத்தம் போடுறானே. போச்சே கண்ணு போச்சே, ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்தக்கடி ஒத்தக்கடி கூப்பிட போறாங்களே. ஐயோ மாமா எரியுது சத்தம் போடுறே. கொஞ்சம் படு படு படு, சத்தம் போட மாதிரி சத்தம் போடாதே. கழுத இப்படி எல்லாம் பண்ணி என்ன தப்பு பண்ண வைக்கலாம் நினைக்கிறியா? உன்னால முடியாது, நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங். போ மாமா போ, இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் என்ன நாலு நாள்ல ஒன்னால நான் கண்ணி கழிறேனா இல்லையான்னு பாரு. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ், பியூட்டிஃபுல். என்ன இடையில பூரா மாதிரி ஒண்ணு ஊருது? ஏண்டா நான் அழகா ரசிச்சிட்டு இருக்கும்போது இடையில நரித்தலை விட்டு கெடுத்துட்டியாடா? சரி பாஸ், வாட் இஸ் திஸ் பாஸ்? திஸ் இஸ் பைனாகுலர். அப்படின்னா லாங்ல இருக்கிறத கிட்டக்க காட்டும், சிறுசா இருக்கிறத பெருசா காட்டும். அப்ப பெருசா இருக்கிறத மழை மாதிரி காட்டுமா? டேய் இந்த லொள்ளு தான வேண்டாங்கறது. சித்தப்போ என்ன சித்தப்போ, மாமா வராரா இல்லையான்னு பாக்க சொன்னா நீங்க என்ன பேசிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? நான் அவர தாமா பாத்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள இடையில இந்த நாய் பூந்து இன்டர்கட் பண்ணிருச்சு. பாத்தி அம்மா கடிக்கு வர்றான். அட கொஞ்சம் சும்மா இருங்க நீங்க. டேய் நாளைக்கு அதான் அவன் வரானு பாறா. டேய் அவன் என்ன ஏவுகணைய அங்கிருந்து வர்றதுக்கு இப்படி பாக்குற? ஸ்ட்ரைட்டா பாறா. ஏன் கண்ணு தெரியாதா? லாங்ல இப்படி தான் பார்க்கணும். ஆ பாரு. ஆ வந்துட்டாரே. சித்தப்பா அவரை கூப்பிடுங்க கூப்பிடுங்க. நீ முதல்ல போய் குதிமா. நான் வரேன். டேய் பண்ணி எங்க போற நீ? நான் பத போறேன். டேய் நீ வாடா, நீ காப்பாத்துல இருக்கட்டும். ஐயோ யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீ குட்டி வீரோ குளிக்கவே இல்ல, அதுக்குள்ள அழுகு தேய்க்கிறேன். அது இல்ல பாஸ் மீன் தண்ணிக்குள்ள போயிருக்கு, சின்னையா காப்பாத்த போயிருக்காரு. போன இடத்துல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சின்னையா மீனை பிடிப்பாரு, மீன் சின்னையாவை லபக்குன்னு கடிக்கு, ரெண்டு பேருக்கு தண்ணிக்குள்ள ஜலக்கிற இடம் நடக்கும். அப்படின்னா புரியல? புரியலையே. அதே கற்பழிப்பு நடக்கும், தண்ணிக்குள்ள கற்பழிச்சு அழிஞ்சிடாதே. டேய் இந்தியாவில இந்த மாதிரி எவனுமே கேட்டது இல்ல, படுவான் நீ கேட்டுட்ட. அது எப்படி அழிங்க? அழியுங்கிற அழியாங்க. என்ன ஆகும்? கரைஞ்சு போயிருமுடா. நீ என்னமா ஆத்துக்குள்ள குடிச்சு வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி இருக்க? நான் அதுக்கு அழுகலப்பா, என் வயிற்றுல 10 பைசா வச்சிருந்தேன். அத காண சீரியஸா எதுக்கு பாரு சித்தப்பு? என்ன சித்தப்பு இது? எது இதா? இது வயிறு? ஐயோ அது இல்ல. பின்ன அது மூக்குங்கறியா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க தானே சொன்னீங்க நான் ஆத்துல விழுந்தா மாமா காப்பாத்துவாரு, வயிற்று தடவி அமுக்கி தண்ணி எடுப்பாருன்னு. அப்ப அவருக்கு மூடு ஒரு மாதிரி ஆகி ஏதாவது நடக்கும்னு. இப்ப இப்படி ஆயி போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவ என்னமோ கொண்டைய மண்டையை வச்சு தெரிஞ்சதை பார்த்தா அரபிக்கடலையே நீந்து வந்து நினைச்சேன். அம்பராமலை தாத்தண்ணிக்கே இந்த அமுக்க அமுக்க வச்சுட்டான். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? அந்த 10 பைசா விழுந்த இடத்துல நடக்கும். என்ன என்னதான் நினைச்சேன்?
பார்த்தப்பு மாமாக்கு ஆபத்து இல்லையே? மாமாவுக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, அவன் கண்ணு முடிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து. போய் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வா. அங்க எல்லாரும் அந்த நந்தி காதுல ஏதோ ரகசியம் பேசுறாங்களே, எதுக்கு அது? அது வந்துமா, நந்தி காதுல நம்ம குறைகளை சொன்னா பலிக்கும் வாங்க. அப்படியாவது உங்க குறை தீராதாங்கிறதுக்காகத்தான் உங்களை இங்க கூட்டு வந்தேன். போங்கம்மா, போய் நந்தி சாமி காதுல உங்க குறைகளை சொல்லுங்க. நந்தி சாமி, நான் பண்ண சின்ன தப்பால என் வாழ்க்கையே தேசம் மாதிரி போச்சு. வாக்கு பெருசுன்னு என் மாமா இப்படி வருமா இருக்காரு, வாழ்க்கை பெருசுன்னு நான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாம என் வாயை வேற கட்டி போட்டுட்டாரு. இப்ப என் பாரத்தை உங்ககிட்ட இறக்கி வைக்கிற, எப்படியாவது என் மாமனை என் கூட சேர்த்து வச்சிரு. எனக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது, என் மாமனோடதான் அது நடக்கணும். என் வேண்டதில் நிறைவேற்றி எனக்கு நிம்மதியை கொடு, இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்க. ஹலோ, கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ரகசியம் பேசக்கூடாதுன்னு சொல்லி நந்திக்கிட்ட பேசுனீங்களா? சீக்கிரமே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வாங்க, அப்புறமா எந்த நந்தி நமக்கு நடுவில் நிக்க. ஆமா, நந்திக்கிட்ட என்ன வேண்டிட்டீங்க? வேண்டிக்கிட்டத வெளியே சொன்னா பலிக்காது. கிடைக்காம போயிடுவாரோ பயமா இருக்கு. நானே நேரா போய் அவனை சந்திச்சு உண்மையை சொல்லலாம்னு இருக்கேன். அப்படியே மூஞ்சில அடி மிதிச்சு போடுவேன். உன் தலைதான் நீமத்தேடு, வேற எதுவுமே உங்ககிட்ட நீமத்தேடு இல்லடா. சிஸ்டர் நான் சொல்றத கேட்டா? சிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவீங்களா? பிரதர் எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் கேளுங்க. சொல்றா? நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம். ஏண்டா கல்யாணம் டவுன் பஸ்ஸா சொன்னு நிக்கிறதுக்கு? இந்த மாதிரி விஷயத்த நான் அமெரிக்காவில சொல்லியிருந்தா உன்ன அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. அதான் இல்ல, மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்க. இந்த வெள்ளையில வெள்ள மாளியில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. டேய் மடையா, விஷயத்த சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலேயே துரத்து துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா. பாஸ் சொல்லுங்க அப்புறம் பாருங்க என்ன நடக்கும். ஜெய் ஜக்கம்மா, கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. தட்டு தடுமாறுது, தட்டு தடுமாறுது. கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது, கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு கொம்பு உசுருக்கு ஆபத்து வருது. ஜெய் மங்கம்மா, சாரி ஜக்கம்மா, கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணுக்கு ஆபத்து வருது, ஆபத்து வருது, ஆபத்து வந்துருச்சு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இனிமே நீ வாக்கு சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது. இந்த நாய அடிச்சு துரத்துங்கடா, போங்கடா. பாட்டு
குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு போனா கல்யாணத்தை நடக்கூடாம பண்ணிடலான்னு சொல்லி இப்ப என்ன நடக்கூடாம பண்ணி வர்ற பொண்ணுங்களுக்கு வளையல் போட விடாம பண்ணிட்டியாடா? நீங்கதான் போட முடியாம படுத்திருக்கீங்க, அவராது போடட்டுமே, உங்களுக்கே அவ்வளவு போறாம. ஏண்டி அந்த எரும வளையல் போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு பெருமையா? நான் நல்லா போடுவேண்டி, சத்தியமா போடுவேண்டி, உங்களை போடுறதுக்கு இந்த ஒரு கை போறாதா? பஸ் வர்ற கஸ்டமரை கவலைப்படுத்தாதீங்க. ஆமா, பெரிய கஸ்டமர் மாருதி 1000 புக் பண்ண வந்திருக்காங்க. போடா பொக்க, 8 வளையல் போட வந்திருக்காங்க. அது கூட அவகிட்ட இருக்குதா இல்லையா? அவத்து பாரு. இந்தாங்க ஒரு ஃப்ரீயா வச்சுக்கோங்க, நாளைக்கு வாங்க நானே போடுறேன். நாளைக்கு வாங்கடி, வீங்கி போவீங்க. சாமே ஐயோ, குறுகுடுப்புக்கார வந்துட்டானா? சாமே ஐயோ, இவன் எதுக்கு இப்ப வந்தான்? ராத்திரி உடுக்க கொடுத்துரு. அது எங்க சாமி? டேய் அடியில் இருக்கு, எடுத்துக்கடா. டேய் டிராயர்ல இருக்குடா. சரி சாமி. அடே, இந்த டிராயர்ல இல்லடா, மேஜர் டிராயர்லடா. ஏன் சாமி? சாமிக்கு எங்க அடிபட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இவன் கட்டியா கேட்டா?